வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல் ஜாவேஸ் இன் சிக்ஸ்டீன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன மேட்ச் பற்றி ப்ரீவியூ பார்க்க போகிறோன்னா, பேயர்ன் வர்சஸ் பொருஷியா மான்சன் கிளாட்பேக்கான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஆமாம் கைஸ், ஸோ எல்லா ஃபுட்பால் சீசனும் மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பண்டஸ் லீகாவும் ப்ரீமியர் லீகும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா மேட்சுக்கான ப்ரிவியூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மோஸ்ட்லி நான் பண்டஸ் லீகா ப்ரீமியர் லீக் இந்த ரெண்டுமே கவர் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு மற்ற மேட்சஸ்க்கும் நீங்கள் கவர் பண்ணணும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எந்த மாதிரி மேட்ச்சுக்கு வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு, நான் கண்டிப்பாக அந்த மேட்ச்சுக்கான வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். அண்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ட்ரீம் லெவன் டீம், அதாவது ஃபுட்பால் டீம் எப்படி மேக் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். அண்ட் ஆல்சோ ஜிஎல் எப்படி வின் பண்ணலாம் அண்ட் ட்ரீம் லெவனில் எப்படி தோக்காமல் ஜெயிக்கலாம் அப்படின்ற சின்ன சின்ன டிப்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நம்ம டெலிகிராம் சேனல். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுக்கான வீடியோஸ் ப்ளஸ் நான் டீம்ஸ் இதில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஜிஎல் டீம் அண்ட் எஸ்எல் டீம் நம்ம டெலிகிராம் சேனலில் தான் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம டெலிகிராம் சேனல், நீங்கள் அட் ஜாவிஸ் அஃபிஷியல் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா இதுதான் நம்ம சேனல் பார்த்துக்கோங்க, லோகோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லோகோ செஞ்சு தான் அது நம்ம சேனல் தான். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் உங்களுக்கு எல்லா மேட்சஸ்க்கும் நான் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேட்ச் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா புண்டஸ் லீகில் நடக்கிற மேட்ச்சு பொருஷியா வர்சஸ் பேயர்ன் முனிச். அண்ட் டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 14th August எங்கே நடக்குன்னா பொருஷியா பார்க் மான்சனல் ஜெர்மனியில் நடக்கு. ஸோ இது இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக தான் இருக்கும், கண்டிப்பாக ரெண்டு டீமும் டஃப் கொடுப்பாங்க. அண்ட் அப்சல்யூட்லி பேயர்ன் தான் எல்லாரோட ஃபேவரட், ஏன்னா பேயர்ன் தான் எக்ஸ்பீரியன்ஸ் டீம். அண்ட் ஆல்சோ மோஸ்ட்லி நிறைய மேட்ச் இவங்க கூட வின் பண்ணிக்கிறாங்க, அண்ட் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது பேயர்ன் முனிச்சுக்கு. அண்ட் ப்ராபபிள் லெவன் இதுதான் பார்த்தீங்கன்னா பொருஷியாவோட ப்ராபபிள் லெவன், அவங்க எந்த காம்பினேஷன் விளையாடுறாங்க பார்த்தீங்கன்னா 4-4-2-1. ஸோ இந்த காம்பினேஷனில் தான் அவங்க விளையாடுறாங்க. அண்ட் பேயர்ன் பார்த்தீங்கன்னா 4-2-3-1 காம்பினேஷனில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம் நம்ம இதுதான் அவங்களோட லைனப்ஸ். ஸோ எப்படி ஃபார்மேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ லெவன்டஸ்கி, முல்லர், காமன், நாப்ரி. ஸோ இதுதான் பேயர்னோட ஸ்டார்டிங் பிளேயிங் லெவன். அண்ட் ஆல்சோ இது பொருஷியா பிளேயிங் லெவன். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி அப்டேட் பார்த்தீங்கன்னா பொருஷியா டீமில் எம்பலோ, சக்காரியா, மெமடோ, டொக்கோரே, கோடியா, கோனே. ஸோ இவங்கெல்லாம் இன்ஜுரி லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அண்ட் டவுட்ஃபுல் பார்த்தீங்கன்னா பென்சிபானி, மார்க்கஸ் தோரம். அண்ட் பெயினில் பார்த்தீங்கன்னா மார்க் ரோக்கோ, லுக்க ஃபெர்னாண்டஸ், அல்ஃபோன்சா டேவிஸ், ஓமர் ரிச்சர்ட்ஸ், கிங்ஸ்லி காமன். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, ப்ளே பண்ணது சான்சஸ் இருக்குது. அண்ட் ரீசன்ட் ஃபார்மை பார்த்தீங்கன்னா பொருஷியாவுக்கு வின் வின் லாஸ் லாஸ் ட்ரா, பேயர்னுக்கு வின் ட்ரா வின் லாஸ் ட்ரா. ஸோ ரெண்டு டீமுமே நல்லா அடிக்கிறாங்க. அண்ட் கைஸ் ஒரு இம்பார்ட்டன் விஷயம், ஸோ இப்போ உங்களுக்கு ட்ரீம் லெவனில் ஜெயிக்க முடியல, ட்ரீம் லெவன் நிறைய லாஸ் ஆகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா நீங்கள் பேன் வெரிஃபை பண்ண தேவையே கிடையாது, பேடிஎம் மூலமாகவே நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மினிட் எக்ஸ்ட்ரா கிரிக்கெட்டில் கிடைக்கும், அண்ட் 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபுட்பாலில் கிடைக்கும், 5 மினிட் எக்ஸ்ட்ரா பேஸ்கெட் பாலில் கிடைக்கும். ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் ஃபுட்பாலில் 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அந்த 2 மினிட்ஸில் யாராவது கோல் போட்டாங்கன்னா டக்குனு நீங்கள் வந்துட்டு கேப்டன் ஆச்சுக்கலாம். அதே மாதிரி கிரிக்கெட்லேயுமே ஃபஸ்ட்டு 1 மினிட் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுல யாராவது ஃபஸ்ட்டு ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் டக்குனு மாற்றிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இதில் பேடிஎம் விட்ரா இருக்கனால நீங்கள் பேடிஎம் மூலமாக விட்ரா பண்ணிக்கலாம், உங்கள் பேன் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டில் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஸ்லாம் 899 ரூபீஸ் கண்டஸ்ட் இருக்குன்னா இதில் 795 ரூபீஸ் தான். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ 100 ரூபீஸ் கிட்ட வித்தியாசம் வருது. அண்ட் 1349 ரூபீஸ் கண்டஸ்ட் இதில் ஸ்போர்ட்ஸில். அண்ட் பார்த்தீங்கன்னா அதில் 1049 அண்ட் 5750 5750 அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 5199 தான், 500 ரூபாய் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் உங்களுக்கு கிடைக்குமா? அண்ட் முக்கியமாக இது தமிழ் ஓனர்ஸ் தான் நடத்துகிறாங்க. அண்டு இதில் நம்மளுக்கு எந்த டவுட் அண்ட் இருந்தாலும் ஈஸியாக நம்மளுக்கு கிளாரிஃபை பண்ணுறாங்க, ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியான அப்ளிகேஷன் தான் இது. ஸோ கைஸ் பொருஷியாஸ் கீ பிளேயர்ஸ், ஸோ யான் சோமா, மேத்யூ ஜென்டர், ஜோனர் ஹாஃப்மேன், பிரீல் எம்பலோ, நிக்கோ எல்வெரி. அண்ட் பெயின் கீ பிளேயர்ஸ் ஆர் லுக்கா ஃபெர்னாண்டஸ், பெஞ்சமின் பவர்ட், சர்ஜ் நாப்ரி, ஜோஷா கிம்மிச், லெவன்டஸ்கி அண்ட் முல்லர். ஸோ இன் பெயின் வி கேன் சே எவ்ரி 11 பிளேயர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தி ஆர் பிளேயிங் எக்ஸப்ஷனலி வெல். அண்ட் லெட் சி டீம் நியூஸ் ஃபார் போத் த டீம். பொருஷியா 18-year-old லூக்கா நெட்ஸ் ஹேஸ் ஜாயின் த ஹெர்தா பிசி டு பால்ஸ் த டிஃபென்சிவ் ஆப்ஷன். அண்ட் ஆல்சோ ராம் பெசிபனி இஸ் அ தை இன்ஜுரி, அண்ட் மெமோ டொக்கரி ஹஸ் அ ஆக்சுவல் இன்ஜுரி, அண்ட் மனு கோனே ஹஸ் நீ இன்ஜுரி, வைல் டெனிஸ் ஜக்காரி அண்ட் இம்பலோ ஹவ் ஜஸ்ட் ரிட்டர்ன் டு ட்ரைனிங். ஸோ தீஸ் பிளேயர்ஸ் ஓன்ட் பி ஃபியூச்சர்ட் இன் டுடேஸ் கேம். அண்ட் இன் பெயின் ஓமர் ரிச்சர்ஸ் ஹஸ் ஜாயின் ஃப்ரம் சாம்பியன்ஷிப் கிளப் ரீடிங், அண்ட் வைல் டயட் ஒப்பங்கவுனா வில் லிங்க் அப் வித் ஜூலியன் நகஸ்மன் அகேன். ஸோ இன் டிஃபெண்டர் செக்ஷன் ஒப்பம் கேனோ வில் பி பிளேயிங் டுடே. அண்ட் ஃப்ரெஞ்ச் வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் லுக்கா ஹெர்னாண்டஸ், கிங்ஸ்லி கோமன், டொலிசோ ஆர் ஸ்ட்ரகிளிங் டு மேக் ஓப்பனிங்.
various edges and pains. So these players will be doubtless and also be tough to start. And Benjamin Pavard is ruled out with knee injury, and Bonasar is to start back and on Friday. And let's see who will be playing in defending section. And match facts. So there have been 2.5 goals in Borussia in last 10 games in Bundesliga. So all matches le paathina 2 goal potturanga Borussia. And Borussia vandu paathina last 4 home matches la 2 goal potturanga Bayern ku against. And there have been 2.5 goals on Bayern in last 4 games. So Bayern have scored more than 3 goals per game in last 4 games. And Bayern has scored last 2 goals in 5 of their last 6 matches. So every matches they are scoring 2 goals at least in last 6 matches, and Borussia have been conceded at least 2 goals in the last 3 matches. So Borussia have rendu goal concede pannirranga koduthirranga rendu goal, and Bayern conceded at least 2 goals in the last 3 away matches. Away matches la Bayern 3 goal koduthirukranga, so rendu goal. And innikku nadakkadhu paathina away la dhaan nadakku. And important fantasy point to note, idhu rombave important guys, it's very important, must you should note. So these are the important shots on target. So in Borussia, shots on target will be given by Stindl, Wolf, Binz, and Ginter, Wolf. So these players, shots on target and total shots per game, this will happen by this player. And key passes. So if you shots on target, if you get, you will get additional 5 points. So that will be calculated in your dream 11. And key passes which lead to the goal. So these also can comes under chances created. So these players are giving more passes. So if you give 5 passes, it will be 1 point. 5 pass panna 1 point nammal dream la kadaikum. So ivungala nariya pass pandra players. So tackle interception ku point irukku. And so ungala dream la open panni na kaamichirren eppdinte. So let's see the points of the okay inga paarenga. நீங்கள் பாருங்கள் அட்டாக்கில் பாருங்கள், உங்களுக்கு ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட்டுக்கு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, சான்ஸ் கிரியேட்டடுக்கு 3 பாயிண்ட்டு, அண்ட் 5 பாஸ் பண்ணால் உங்களுக்கு 1 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 பாயிண்ட் சான்ஸ் கிரியேட்டட், 3 பாயிண்ட் ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட், 6 பாயிண்ட்ஸ் அண்ட் அசிஸ்ட்டுக்கு 20 பாயிண்ட்ஸ். கோல் கீப்பர் அடித்தா 60, மிட்ஃபீல்டு அடித்தா 50, அண்ட் ஸ்ட்ரைக்கர் அடித்தா 40. ஸோ இது வந்து அட்டாக்கில். டிஃபென்ஸில் பாருங்கள், டேக்கிள். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டேக்கிள் வின் பண்ண 4, இன்டர்செப்ஷன் வின் பண்ண 4, கோல் கீப்பர் சேவ் பண்ண 6, பெனால்டி சேவ் பண்ண 50, க்ளீன் ஷீட் வந்தால் 20 பாயிண்ட்ஸ். ஸோ பெயின் முடிச்சுக்கு டேக்கிள் இன்டர்செப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் பிக் சான்ஸ் கிரியேட்டட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ பிக் சான்ஸ் கிரியேட்டடுக்கு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த பிளேயர்ஸ்லாம் நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஷார்ட் ஆன் டார்கெட் மோஸ்ட்லி லெவன்டஸ்கி நிறைய வைப்பார், நாப்ரி, கிங்ஸ்லி கோமன். ஸோ நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் டார்கெட் வந்து இந்த மூணு பிளேயர்ஸுமே நிறைய கிடைக்கும். அண்ட் கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவன்டஸ்கி, முல்லர், நாப்ரி எப்போதுமே ஹையாக அடிச்சுக்கிறாங்க. அண்ட் முல்லர் அசிஸ்ட் பெயின்னா முல்லர் தான் கன்ஃபார்மாக அவங்க நிறைய அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, இஸ் த ஒரிஜினல் கிளாசிக் டு ஸ்டார்ட் த சீசன், பிவேர் பேல் லிமிடேஷன்ஸ் டூ நியூ கோச்சஸ். ஸோ ரெண்டு கோச்சஸுமே புதுசு தான், ஜூலியன் நெகஸ்மன் அண்ட் அடி ஹட்டர். And record champions Bayern begin the quest for 10th straight Bundesliga title with a tough trip to old rivals with Ajax and Robert Lewandowski. So idu match interesting ah povom. And pathina Gladbach vandu warm up game la Bayern 2-0 nu beat panikranga. So adu maybe in the match la effect ah chances irukku, but absolutely tough tha. And goal prediction pathina 1-3 varudhukum, Bayern 3 goal confirm ah adipaanga. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீம் லெவன் டீம் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், சோமர் கோல் கீப்பர் மஸ்ட்டு, ஏன்னா வின் பண்ண டீமில் கோல் கீப்பர். அண்ட் பார்த்தீங்கன்னா நிக்கலஸ் சூலு, லைனர், டேவிஸ் கொஞ்சம் டவுட்டு தான், நீங்கள் அதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் உப்பம் கனா நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெயின் முனிச்சில் பிளேயர்ஸ் அதிகமாக எடுத்துருக்கிற மிட்ஃபீல்டர் ரெண்டு டிஃபெண்டர் தான் எடுத்துக்க காரணம்னா, ஏன்னா பெயினில் எல்லாருமே கோல் அடிக்க சான்சஸ் இருக்குது. லெவன்டஸ்கி, முல்லர், நாப்ரி, கொகோரிட்ஸ்கா, கிம்மிச் அண்ட் பொருஷியா பார்த்தீங்கன்னா ஸ்டிண்டல் அண்ட் ஹோஃப்மன் ரெண்டு பேருமே நல்ல பிளேயர், அண்ட் அவங்க எடுத்துக்கிறேன். ஸோ எப்போவுமே ஈக்குவல் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அண்ட் முதல்ல எப்போதுமே சேவ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுங்கள்.
ஸோ இப்போ வந்து நான் எப்படி உங்களுக்கு நான் டீம் எடுக்கிறேன், ஸோ நான் எப்படி டீம் மேக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸில் என்னென்ன கண்டஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ₹1 கண்டஸ்ட், ₹2 கண்டஸ்ட், ₹3 கண்டஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கண்டஸ்ட் நீங்கள் பே பண்ணி உங்களுக்கு ₹1000, ₹500 நீங்கள் ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக நிறைய கண்டஸ்ட் இருக்குது. ₹15 கண்டஸ்ட், ₹7 கண்டஸ்ட், ₹10 கண்டஸ்ட், ₹25 கண்டஸ்ட். அண்ட் ஆல்சோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 கமிஷன். ஸோ ₹50 இப்போ ப்ளே பண்ணுறோம். இப்போ 5 ஸ்பாட் இருக்குன்னா 5 × 50 = 250. ஸோ மொத்தம் அப்படியே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டஸ்ட் ப்ளே பண்ணுறாங்க, நம்மளுக்கு தான் நிறைய லாபம் இருக்குது. ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ஆடுங்க. ரெஃபரல் கோட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அண்ட் நம்ம இப்போ எப்படி நான் டீம் மேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு மேட்ச் எடுக்கிறேன். ஆ ஓகே. ஸோ இப்போது பெயின் முடிச்சு இப்போ பழைய மேட்ச் இது, நான் இதை எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் நான் எப்படி நான் டீம் செலக்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் பார்த்தோடனே எந்த டீம் வந்து அதிகமாக லைக் எப்படின்னா, இப்போ நீங்கள் இதிலே கண்டுபிடிச்சிடலாம். கீழே உங்களுக்கு நீங்கள் போட்டிருப்பாங்க பர்சன்டேஜ், 71% பெயின், 25-18% ட்ரா அண்ட் பேலன்ஸ் பர்சன்டேஜ் வந்து வின் பண்ணுவோம் போரிஷன்ட்டு. ஸோ அதை வச்சு நம்ம எந்த டீம் ஸ்ட்ராங்னு கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் ஆல்சோ லைனப் பார்த்த உடனே நம்ம இப்போ அந்த பிளேயர் பற்றி நமக்கு தெரியலன்னா, இப்போ 11 டேஸ்க்கு நான் கிளிக் பண்ணுறேன், பிளேயர் டீட்டெயில்ஸ் வந்துச்சா? ஸோ பிளேயர் டீல்ஸ் செக் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம் எத்தனை மேட்ச் குறிச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஸ்வீடன் மேட்ச்சில் லைக் ஹீரோ விளையாடல, அதில் 2 கோல் அடிச்சிருக்காரு. ஸோ பண்டஸ் லீகாவில் பார்த்திங்கன்னா இத்தனை கோல்ஸ் அவங்க ப்ளே பண்ணிக்கிறாங்க. ஸோ ஈஸியாக நம்ம இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இப்போ இதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட் எப்படி வச்சுக்கிறாங்க மேட்ச்சில், அண்ட் எவ்வளோ ப்ளே பண்ணியிருக்காரு, அண்ட் எவ்வளோ மினிட்ஸ் ப்ளே பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லா மேட்ச்சுக்கான இதுலேயுமே நம்ம மேட்சஸ்லேயே செக் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ எப்படி நான் பெனால்ட்டி செக் பண்ணுறது, யார் பெனால்ட்டி எடுப்பா, எந்த டீம் வந்து பெனால்ட்டி அதிகமாக எடுப்பாங்கன்னு செக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதில் லைக் இதில் நீ பார்த்துக்கலாம். ஸோ கோல் எல்லாமே இதிலேயே வரும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் எப்படி டீம் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ட்ரீம் வந்து நான் உங்களுக்கு உங்கள் கண்மையே ஒரு சாம்பிள் டீம் செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ எப்படி நான் செலக்ட் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கர், ரெண்டு டீம் ஸ்ட்ரைக்கரையும் நான் கவர் பண்ணிவிடுவேன். ஸோ லெவன்டெஸ்கி, முல்லர், ஸ்டிண்டல், ஸோ 3 பேர் எடுத்தாச்சு. மிட்ஃபீல்டில் பெஸ்ட்டு மிட்ஃபீல்டர் முதல்ல எடுப்பேன், நாப்ரி, கோரிட்ஸ்கா, அண்ட் ஆப்போனன்ட் டீம்லேயும் பெஸ்ட் மிட்ஃபீல்டர் ஹாஃப்மன். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெயினில் நிறைய ப்ளே பண்ணுறாங்கனால அவங்க பிளேன் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் கோல் கீப்பர் டிஃபெண்டரில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டான டிஃபெண்டர், நிறைய பாசிங் பாயிண்ட்ஸ் கொடுக்குற டிஃபெண்டர், டேக்கிள் பாயிண்ட், அண்ட் ஆல்சோ செட் பீஸ் எடுப்பேன். செட் பீஸ்னால் இப்போ கார்னர் எடுக்கிறாங்க, கார்னர்லேருந்து உள்ள சென்டர்லேருந்து ஹெட்டிங் பண்ணி கோல் அடிக்கிறவங்க, அவங்களாம் ஹெட் பீஸில் கோலுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அவங்கள முதல்ல நான் பிக் பண்ணுவேன். ஸோ நிக்கலஸ் சூல், ஒப்பம் கேனோ நல்ல பிளேயர். ஸோ அண்ட் ஆல்சோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஜிண்டர் கோல் அடிக்கும் சான்சஸ் இருக்குது, நிறைய பாஸும் பண்ணுவார். பட் நான் ஜிண்டர் எடுக்கல, லைன் எடுத்தேன்னா லைனை நிறைய கோல் அடிச்சிருந்தார். ஸோ அதனால் லைன் எடுத்திருக்கேன், நீங்கள் ஜிண்டர் எடுத்துக்கலாம். கோல் கீப்பர் மஸ்டர் சாமர்லாம் எடுத்து ஆகணும், நிறைய பாசிங் பாயிண்ட்ஸ் இந்த சாரி நிறைய சேவ்ஸ் பண்ணுவார், ஏன்னா பெயினில் நிறைய அட்டாக் பண்ணுவாங்க, கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அண்ட் கேப்டன் இருக்கிறதுல அதிகமான கோல் அடித்தாங்கன்னா பெஸ்ட்டு பிளேயர் ஃப்ரம் போத் டீம், அவங்க தான் கேப்டன். அண்ட் வைஸ் கேப்டன் நீங்கள் இதர் பெயினில் வைக்கலாம், இல்லைனாலும் இதில் வைக்கலாம், நான் பெயினில் தான் வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய இனிஷியல் டீமாக இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறது, நான் உங்களுக்கு இப்போது 2 டீம்லேருந்து எந்த பிளேயர் பெஸ்ட்டு, எந்த பிளேயர் நல்லா ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் அதிகமாக கோல் அடிக்கக்கூடிய பிளேயர்னால் லெவன்டெஸ்கி, முல்லர், நாப்ரி, தூரம், ஸ்டிண்டல், கோரட்ஸ்கா. ஸோ இந்த பிளேயர்லாம் அதிகமாக கோல் அடிக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக பாசிங் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க டிஃபெண்டரில், டேவிஸ், சூல், ஜிண்டர், எல்வெடி. ஸோ இவங்க நிறைய பாசிங் பாயிண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி மிட்ஃபீல்டில் யார் நிறைய பாசிங் பாயிண்ட் கொடுப்பாங்கன்னா கிம்மிச், கோரிட்ஸ்கா, வுல்ஃப், ஹாஃப்மேன். ஸோ இந்த பிளேயர் தான் நிறைய பாசிங் பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ கேப்டன் கேப்டன் ஆப்ஷன்ஸ் யார் இருக்கலாம்னா, லெவன்டெஸ்கி கேப்டன், வைஸ் கேப்டன் முல்லர், லெவன்டெஸ்கி கேப்டன், வைஸ் கேப்டன் நாப்ரி, லெவன்டெஸ்கி கேப்டன், வைஸ் கேப்டன் ஸ்டிண்டல், லெவன்டெஸ்கி கேப்டன், வைஸ் கேப்டன் எய்தர் டேவிஸ் ஆர் ஷூ இருக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல கேப்டன் கேப்டன் சான்ஸாக தான் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் நீங்கள் என்னென்ன காம்பினேஷன் டீம்ஸ் ட்ரை பண்ணலாம்னா, 0-1, அதாவது இப்போ 0-1 எப்படின்னா பெயின் முனிச் வந்து ஒரு கோல் அடிக்கிறாங்க, பொரிஷா கோல் அடிக்கலாம்னா நீங்கள் 0-1 அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணலாம். 1-1 ரெண்டு டீமும் கோல் அடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் 0-1 எப்படின்னா 4 டிஃபெண்டர் நீங்கள் எடுத்து கவர் பண்ணிக்கோங்க, டேவிஸ், சூல் சார், அண்டு இன்னொரு டீம் போட்டுக்கோங்க ஃபுல் கிளீன்ஷீட் டீமு.
எப்படின்னா நாலு டிஃபெண்டர் ஸ்ட்ரைக்கரில் ரெண்டு ஸ்ட்ரைக்கர் அண்ட் ஆல்சோ கோல் கீப்பர் கோல் கீப்பரும் பெயினில். ஸோ கேப்டன்ஸ் கேப்டன் வந்து டிஃபெண்டர் வச்சுருந்தோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பொருஷா கோல் விட்டுருவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கிளீன் சீட் மக்க தேவையில்லை, பெயின் வச்சாலே போதும். ஸோ ஐ ஹோப் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நம்ம என்ன டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஒவ்வொரு லைக்கும் என்னை மோட்டிவேட் பண்ணும். தேங்க்யூ கைஸ்.